கால் முடியும் தோடா. முத்துப்பேட்டையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் ஊராட்சி அளவிலான குழு கூட்ட அமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தலைமை வகித்தார். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் ஸ்ரீலேகா தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு முத்துப்பேட்டை வட்டாரத்தில் உள்ள 23 ஊராட்சி அளவிலான குழு கூட்ட அமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதியினை வழங்கினார். இதன் மூலம் முத்துப்பேட்டை வட்டாரத்தில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தலா 100,000 ரூபாய் வீதம், நடப்பாண்டில் 162 குழுக்களுக்கு ரூபாய் 3,27,00,000 வங்கிக் கடன் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. தமிழக அரசு வழங்கிய இந்த கடன் உதவி மூலம் முத்துப்பேட்டை வட்டாரத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு தங்களது பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ள உதவும் என பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சண்முகவல்லியே, நான் கள்ளிக்குடி ஊராட்சியை சேர்ந்தனா. 2009 மகளிர் குழு ஆரம்பித்து இதுவரை 10 வருஷமாக செயல்படுத்திட்டு வரோம். அரசு நிறைய நலத்திட்டங்களை எங்களுக்கு உதவி இருக்கு. இந்த ஆண்டும் எங்கள் மகளிர் குழுவுக்காக கோடிக்கணக்கில் நிதி உதவி இருக்காங்க. அந்த நிதி உதவி வழங்கிய தமிழ்நாடு நம்ம நாட்டு முதல்வர் அவர்களுக்கும் மந்திரி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த குழுவின் சார்பாக, மகளிர் குழு சார்பாக நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.